हाई फ्रेंड्स वनकम इनके नम्बर टुडे इज़ ए गुड डे चैनल एना पाक पोरोना हिंदी प्राथमिक लर्क कूडिय पद्य पाट्ल फोर्थ पोयम घर अपना अप्पडिंद्र अंद पोयम नुडैय एक्सप्लेनेशन अंड अदनुडैय अभ्यासत्तै पाक्क पोरोम இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லெசனுக்கு போகிற முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த எடுக்கிற ஒரு லெசனும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி பிரார்த்திங் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன நான் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் உங்களுக்கு புரிகிற விதமாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் வேறு எந்தெந்த லெசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேக்ஸிமம் நான் எல்லா லெசனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஓகேவா ஓகே घर अपना अब नम्बे वीड पतना और पोयम दूर सिंपल और पोयम वह जगह है संसार में सबसे अच्छी सुखदायक ऐसी नहीं कहीं दूसरी वह जगह है अब जगह अब इटम अटम संसार में सबसे अच्छी அதாவது சம்சாரமே இந்த உலகத்திலே வந்து சபுசே ஆச்சு எல்லாவற்றையும் விட ஒரு நல்ல சிறந்த இடம்தான் வந்து வஹ் ஜகஹை அதுதான் வந்து எது சுகதாயக் ஐசி நஹீ கஹீ தூஸ்ரி இதை மாதிரியான ஒரு சுகமான ஒரு சுகம் தரக்கூடிய நமக்கு நம் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய இடம் நஹீ கஹீ தூஸ்ரி அந்த மாதிரியான இடம் வேறு எங்கேயுமே வந்து இல்லை இதை தவிர வேறு எதுவுமே அது கிடையாது அப்படின்னா இதெல்லாம் எதை சொல்கிறாங்க நம்முடைய வீடு நான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கே வந்து அப்படி இருக்கும் நம்ம இங்கே தான் வந்து வெளியே போனாலும் என்ன தான் பண்ணாலும் அங்கே போகணும் ஃபாரின் போகணும் இல்லை வேறு இடத்துக்கு போகணும் என்னடா வீட்டுக்குள்ளே இருக்கும் வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஒரு ஒன் வீக் மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே நமக்கு ஓ எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம வீடு தான் நம்மளுக்கு சொர்க்கம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு தான் இந்த போயம் வஹீ ஹம் பால்னே மே பலே ஜூலே மே ஜுலே உட்டுக்கர் கிரே கிர்கர் உட்டே சல்னே லகே அதாவது வஹீ ஹம் பால்னே மே பலே அப்படின்னா எங்கே தான் அங்கே தான் வந்து நம்ம பால்னே மே பலே அப்படின்னா நம்ம தொட்டியில் வந்து வளர்ந்துருப்போம் அதாவது பிறந்த குழந்தைங்களாக நம்ம இருக்கும்போது தொட்டியில் வச்சு நம்மளை தாளாட்டு பாடி அந்த மாதிரி தூங்க வைக்கிறது இல்லை இது பண்ணும்போதே நம்ம தொட்டியில் தான் வளர்ந்துருப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜூலே மே ஜூலே அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஊஞ்சல் ஜூலே அப்படின்னா ஊஞ்சலை மீன் பண்ணுறாங்க அப்போ நம்ம ஊஞ்சல் எல்லாம் ஊஞ்சல் கட்டி வீட்டில் விளையாண்டுருப்போம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உட்டுக்கர் கிரே கிர்கர் உட்டே உட்டுக்கர் அப்படின்னா எந்திரிக்கிறது கிரே அப்படின்னா விழுவது ஓ கிர்கர் உட்டே அப்படின்னா விழுந்து எந்திரிப்பது அதாவது இதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா சிறு குழந்தைகளாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நடக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொட்டியில் இருந்திருப்போம் அப்புறம் ஊஞ்சல் கட்டி விளையாண்டுருப்போம் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் விழுந்து எந்திரிச்சு நடப்பயிடுவோம் நடையே பயில்வோம் உடனே வந்து எந்திரிச்சோடனே ஸ்டார்டிங்லேயே உடனே எந்திரிச்சு அப்படியே நல்லா நடக்கிறது அப்படி இருக்காது நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து விழுந்து விழுந்து எந்திரிச்சு தான் நடை பழகுவோம் அதான் சொல்கிறாங்க மா பாப் பாயி பெஹன் சங்கு அங்கு படே ஹங்ஸ்னா ரோனா சீக்கா கேல்னா போல்னா சீக்கா அதாவது மா பாப் நம்ம வீட்டில் அதாவது மா பாப் அப்படின்னா அம்மா அப்பா பாயி பெஹன் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து தான் சங்கு அங்கு படே சங்கு அங்கு அவங்களோட ஒன்றிணைந்து சேர்ந்து தான் படே நாம் வளர்ந்தோம் ஹங்ஸ்னா ரோனா சீக்கா ஹங்ஸ்னா அப்படின்னா சிரித்தல் ரோனா அப்படின்னா அழுவது கிரைங் சீக்கா அப்படின்னா கற்றுக்கொள்வது கேள்னா அப்படின்னா விளையாடுவது போல்னா அப்படின்னா பேசுவது சீக்கா அப்படின்னா இதெல்லாம் கற்றுக்கணும் அதாவது அழுவதற்கும் சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் விளையாடுவதற்கும் மொத்தமாக எல்லாமே நம்ம வந்து வீட்டில் இருந்து தானே நம்ம கற்றுக்குறோம் அதன் பிறகு தானே நம்ம இந்த சமுதாயத்துக்குன்னு வெளி உலகத்துக்கு நம்ம வரோம் ஸோ அதை தான் சொல்கிறாங்க அந்த வீட்டில் தான் நம்ம எல்லாமே கற்றுக்கொள்கிறோம் ஹா வஹி ஹே கர் அப்புனா பியாரா பியாரா சதா ஹை தில் ஆங்கோமே நியாரா நியாரா ஹா வஹி ஹே கர் அப்புனா பியாரா பியாரா அந்த வீடு தான் வந்து நம்முடைய வீடு தான் அது வந்து தான் ஒரு பிரியமான நமக்கு பிடித்தமான ஒரு இடமாக அது இருக்கிறது சதாஹே தில் ஆங்கோமே ஞாரா ஞாரா எப்போவுமே நம்மளுடைய வீடு அப்படின்றது தில் ஆங்க் அப்படின்றது வந்து மணக்கண் அப்படின்றாங்க நம்மளுடைய இதயத்தில் வந்து இதயத்தில் வந்து அது ஒரு பதிந்து விடுகிறது அப்படின்றது இதயத்தினுடைய கண்ணில் அப்படின்னா மணக்கண்ணில் அது வந்து பதிந்து விடுகிறது நம்மளுடைய இல்லம் அப்படின்றது நாம் வளர்ந்த விதம்
வளர்ந்த இடம் எல்லாமே அதுதான். நம்மளுடைய அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர்ஸ் இதெல்லாமே நம்ம அங்கே தான் இருக்கோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மனக்கண்ணில் பதிந்து விடுகிறது. ஓகே, இப்போ இதனுடைய அபியாஸ் பார்க்கலாம். அப்படி பிராந்திய பாஷாமே பாவா திலுக்கியே, இப்போ நம்ம மா பாப் பார்த்தோம் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. மா பாப் பாயி பெஹன் சங்கு அங்கு படே ஹங்ஸ்னா ரோனா சீக்கா கேல்னா போல்னா சீக்கா. இந்த வரிகள் வந்து கர் அப்புனா, நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சின்ன ஹிண்ட்டு மாதிரி, இப்போ மா பா பாய் பெஹன் அப்படிங்கும் போது அம்மா அப்பா இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க, நம்ம வீட்டில். ஸோ அப்போ அந்த போயம் எது, கர் அப்புனா. இந்த மாதிரி போயம் வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சு எழுதுனீங்கனாலே போதும், நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இடம், இந்த வரிகள் கர் அப்புனா என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன. பொருள், இந்த கவிதையில் கவிஞர் நமது வீடு தான் உலகிலேயே மிக இனிமையான இடம் என்று கூறுகிறார். நம்ம பார்த்தோம் ஃபுல்லாக கவிதை ஃபுல்லாமே வந்து நம்மளுடைய வீடு தான் நமக்கு சொர்க்கம், வீடு தான் வந்து நமக்கு பிடித்த இடம், அதுதான் ஒரு மிகச்சிறந்த இடம் அப்படின்ற மாதிரி தான் கவிஞர் இதில் வெளிப்படுத்தியிருக்காரு. வீட்டில் நாம் நம் தாய் தந்தை மற்றும் சகோதர சகோதரிகளுடன் வளர்ந்து பெரியவர்கள் ஆனோம். வீட்டில் தான் சிரிக்கவும் அழவும் கற்றோம், விளையாடவும் பேசவும் கற்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிராத்மி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம டுடேஸ் குட் டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.